தலைப்புச் செய்திகள். தேசிய கல்விக் கொள்கை ஓராண்டு நிறைவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டு மக்களுக்கு உரை. புதிய செயல் திட்டங்களை அறிவிக்க வாய்ப்பு. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சந்திப்பு. ஜனநாயக நற்பண்புகளை பேணிக்காக்க உறுதி. கர்நாடக புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் பசவராஜ் பொம்மை. ஆளுநர் தவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தனியார் மருத்துவமனைகளில் இலவச கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முதுபெரும் தலைவர் என் சங்கரையாவுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. டோக்கியோ ஒலிம்பிக் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை பி வி சிந்து.